வணக்கம். புதுச்சேரி அரசின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை ஒட்டி கீழூர் நினைவிடத்தில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். பிரான்ஸ் நாட்டு ஆட்சியின் கீழ் இருந்து வந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவது தொடர்பாக புதுவை மாநில மக்கள் பிரதிநிதிகள் 178 பேரிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1954 ஆண்டு அக்டோபர் மாதம் 18 தேதி இதற்கான வாக்கெடுப்பு விளியனூர் அருகே உள்ள கீழூரில் நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவாக 170 பேரும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். அதை தொடர்ந்து பல்வேறு சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு பிரான்ஸ் நாட்டு பாராளுமன்றத்தில் 1962 ஆண்டு ஆகஸ்ட் 16 தேதி புதுவை இந்தியாவுடன் இணை ஒப்புதல் அளித்து சட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு இந்திய அரசுடன் இணைக்கப்பட்டு ஆகஸ்ட் 16 தேதி புதுச்சேரி அரசின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழாவாக ஆண்டுதோறும் கீழூர் நினைவிடத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று கீழூர் நினைவிடத்தில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் தேசிய கொடி ஏற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர். மேலும் தியாகிகள் தூண்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், எம்எல்ஏ, தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, மாவட்ட ஆட்சியர் வல்லவன், காவல்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் திரு ஜான்குமார், எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் மாண்புமிகு திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவு நாள் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மாண்புமிகு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினம் இன்று அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியின் போது திரளான பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பகுதி பொதுமக்கள் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஊழியர்கள் உடனிருந்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் 10க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற கோயில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட உற்சவ மூர்த்திக்கு நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பின்னர் தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி மற்றும் பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் புதுச்சேரி நகரில் உள்ள முக்கிய புகழ்பெற்ற கோயில்களான மணக்குள விநாயகர் கோயில், வேதபுரீஸ்வரர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், அங்கல பரமேஸ்வரி கோயில் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோயில்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு புதுச்சேரி கடற்கரையோரம் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஏராளமான பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தனர். நாட்டின் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. பாரத திருநாட்டின் 76வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்களின் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு குழந்தைகளுக்கு நோட்டு, புத்தகம் வழங்கி, இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார்.
நிகழ்ச்சியின் போது திரளான பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த நிலையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அரசு விழாக்களை புறக்கணிக்க கூடாது என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவையொட்டி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் தேநீர் விருந்து நடைபெற்றது. இந்த விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார் உட்பட எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள், விருது பெற்றவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தேநீர் விருந்தில் காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணியில் உள்ள கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்கவில்லை. விழாவிற்கு வந்தவர்களை வரவேற்று பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், எவ்வளவு மாற்று கருத்து கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் சுதந்திர தின வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நம் நாட்டின் நல்லுறவை காக்கும். விருந்தில் பங்கேற்காதது யாருக்கும் நஷ்டம் இல்லை. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சமரசமாக பேசி தீர்த்து கொள்வோம். அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்போம் என்றார். நாம வந்து இங்க எல்லாரையும் அழைத்து ஒரு சகோதரத்துவத்தோட மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை. ஆக காலம் காலமாக தொட்டு இது ஒரு நடைமுறை. என்ன நடைமுறைனா, சுதந்திர தினம் கொண்டாடப்படும், அப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கொடியேற்றுவார்கள். அதற்கப்புறம் ஆளுநர் அவர்களுக்கு விருந்து கொடுப்பார்கள். அது நான் மாலை தெலுங்கானாவுக்கு போக வேண்டியிருப்பதுனால இப்போ நல்ல விருந்தாகவே கொடுக்கணும்னு நானே எல்லா மெனுவே செலக்ட் பண்ணி, சுண்டக்காய் எல்லாருக்கும் நல்லது அதனால சுண்டக்காய் சாப்பாடு இருக்கணும், எல்லாம் முடிச்சு நம்ம பான்லைட் ஐஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து பார்த்து நான் தயார் செய்தேன். இது எதுக்குன்னா ஒரு சகோதரத்துவத்துக்கு. இதில் வரலன்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெருமையே கிடையாது என்ன கேட்டால். இது வந்து அரசியலை தாண்டி கொள்கைகளை தாண்டி நடைபெறும் ஒரு வழிமுறை. இந்த வழிமுறை வந்து காலம் காலமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. என்றைக்கு எல்லோரும் சந்திக்க போகிறோம், எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக, இன்னொன்று நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றியுணர்வோடு சொல்வது என்ன, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காமாட்சி பாட்டி இங்கே வந்திருக்காங்க. கணபதினு அவங்க கணவர் வந்து ஐஎன்ஏல இருந்திருக்கிறார், நமது மரியாதைக்குரிய சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மியில் இருந்திருக்கிறார். இவங்களெல்லாம் நம்ம என்றைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, இங்கே மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் வந்திருந்தாங்க. அதே மாதிரி பல சேவைகள் செய்தவர்கள், மெடல் வாங்கினவங்க, பாண்டிச்சேரிக்கு பெருமை சேர்த்தவர்கள். ஆக இது அரசியல் ரீதியான கூட்டமே கிடையாது. இந்த அரசியல் ரீதியான கூட்டத்தை புறக்கணிப்பவர்களுக்கு அது வந்து என்ன கேட்டால் அது சரியில்லைன்றதான் நான் இன்னும் கடுமையான வார்த்தையை சொல்ல விரும்பலை. ஆக கூப்பிட்டேன் என்னமோ, கூப்பிடுறதுல என்னமோ இவங்க வரலன்னு உடனே அதில் ஏதோ எனக்கு குறை வந்துடுற மாதிரி. நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, வந்தவங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று, வராதவங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை. வராதவர்கள் பெருமை சேர்க்கவில்லை, வந்தவர்கள் பெருமை சேர்த்தார்கள். ஆக இது வந்து வருங்காலத்தில் கூட ஒரு வழிமுறையை, ஒரு நட்புணர்வோடு, இது வந்து தனிப்பட்ட முறையில் கூப்பிடுற கூட்டம் இல்லை, அரசியல் ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் நெறிமுறையோடு வழிமுறையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு வழிமுறை. இதெல்லாம் இதில் மதிக்க வேண்டியது நமது கடமை. மதிக்கலைன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் சிவா அவர்கள் நேற்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ரெண்டு குற்றச்சாட்டுக்கு நான் வரலன்னு சொல்கிறாரு, அதை நான் பத்திரிகையில் தான் பார்த்தேன். ஒன்று சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் நான் அவங்களோட ஆட்சியை நான் விமர்சனம் செய்கிறேன்னு சொல்லிட்டு, நான் தமிழ்நாட்டை சார்ந்தவள், தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி கருத்து சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இவர் ஏன் மூக்க நுழைக்கிறாருன்னு கேட்குறாரு. எனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிறது. இன்றைக்கி சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு ஆளுநரை பார்த்து, தமிழ்நாட்டை சார்ந்தவரை பார்த்து நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்று. இன்னொன்று, அங்கே உள்ள ஒரு நடந்த நிகழ்வு, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்ற பொய், தாக்கப்படவில்லை என்று ஒரு அப்பட்டமான பொய்யை அண்ணன் திருநாவுக்கரசு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் தான் அங்கேருந்து காப்பாற்றினர்னு சொல்கிறாரு. அதனால் தமிழக முதலமைச்சரே இது நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது, நான் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா கை உடைப்பட்டு வந்தார்கள். வந்தபோது அவர்கள் சொன்ன அவ்வளவு எல்லாம், அந்த அம்மாவோட சேலையை பிடிச்சி இழுக்க போனாங்க, தாக்குனாங்க, இதெல்லாம் ஒரு பெண்ணாக இருந்ததான் நான் நினைக்கிறோமோ வருத்தப்பட்டேன். அது எனது மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதனால் உண்மை எங்கேயும் மறைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் அதை சொன்னேன். ஆக தமிழ்நாட்டில் உள்ள நிகழ்வுக்கு இவரே இங்கேருந்து பதில் சொல்கிறார், நான் வரமாட்டேன் அப்படின்னா, வரலைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நல்ல சாப்பாடு நீங்கள் மிஸ் பண்ணீங்க.
சிவா அவர்களே நல்ல சுண்டக்காய் சாப்பாடு, நல்ல கோபி மஞ்சூரியன், அதனால் நல்ல ஐஸ்கிரீம், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் மகிழ்ச்சியாக சாப்பிட்டோம். அதனால் நீங்கள் வரல வரலன்னு சொல்கிறவங்களுக்குலாம் நஷ்டம், அவங்களுக்கு தான் என்னொன்று சொல்கிறார். இங்கே வந்து ஆள் என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை வந்து செயல்பட விடாமல் நான் அப்படியே பிடிச்சி வச்சுருக்கேன். பத்திரிகை சகோதரர்கள் என்னை தினமும் பார்க்குறீங்க, எனது அலுவலகம் இங்கே தான் இருக்குது. ஏதோ சபாநாயகர் நிற்கிறாரு, அண்ணன் முதலமைச்சரும் வந்துட்டு போயிருக்காரு, எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க. எங்கே பிடிச்சி வச்சுருக்கேன் நான் எப்போவுமே என்னென்ன திட்டங்கள் புதுவை மக்களுக்கு நல்லதோ நடக்கிறதோ அதையெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நாங்கள் நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், 1000 ரூபாய் தமிழ்நாட்டில் சொல்ல செய்யலை. அண்ணன் சிவாட்ட நான் ஒன்று சொல்கிறேன், முதல் நீங்கள் உங்கள் கட்சியை பற்றி நீங்கள் அங்கே உள்ளதுக்கு இங்கேயே எனக்கு அப்படின்னா புதுவை நீங்கள் தனி மாநிலம்னு நினைக்கலையா? நீங்கள் அங்கே உள்ளதோட கட்சியோட நடவடிக்கைக்கு இங்கே நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சா அப்போ நீங்களுக்கு தனித்தன்மையே இல்லையான்னு நான் கேட்குறேன். இன்னொன்று, உண்மையிலேயே நீங்கள் புதுவை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்திலேருந்து நிலம் நமக்கு வேணும், நம்மளோட ஏர்போர்ட்டுக்கு வேணும். முதல் நீங்கள் எல்லாம் நாங்கள் தான் பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுருக்கோம், உங்களையெல்லாம் விட்டு தானே வச்சுருக்காங்க. புதுச்சேரிக்கு முதல் நிலம் வேணும், ஏர்போர்ட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து உங்கள் முதலமைச்சர்லேருந்து நிலம் வாங்கி கொடுங்க, இங்கே விரிவுபடுத்தணும். நீங்கள் உண்மையிலே புதுவையில் மிக அக்கறை இருந்தால் அதை செய்யுங்க. சும்மா இது மாதிரி வரலன்னு பற்றி அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னோ நாம் அழைக்கிறது ஏதோ இவங்களுக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குற மாதிரி இல்லை. இது விழா, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்ன கொள்கை வேறுபாடு இருந்தாலும் இத்தகைய விழாக்களில் கலந்து கொள்வது தான் ஒரு வாய்ப்பு. வரலன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி நல்ல நல்ல சுவையை அவர்கள் இன்று மிஸ் பண்ணியிருக்கிறார்கள் தான் சொல்லணும். வெளியனூர் மாதா கோவிலில் இந்திய திருநாட்டின் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் பகுதியில் அமைந்துள்ள மாதா கோவிலில் இந்திய திருநாட்டின் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் தலைமை அதிபர் மற்றும் பங்கு தந்தை ஆல்பர்ட் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்று விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் தந்தை ஆல்வின் அன்பரசு, உதவி அதிபர் டொமினிக் சாவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனை அடுத்து சுதந்திர தினத்தை போற்றும் விதமாக அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பேரவையினர், கேப்டன், முன்னாள் ராணுவ வீரர், அருண் சகோதரிகள், இறை மக்கள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் SMV பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மதகடிப்பட்டில் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் SMV பள்ளியில் 77வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், துணைத் தலைவர் சுகுமாரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாச்சலபதி முன்னிலை வகித்தனர். பள்ளி முதல்வர் அனிதா சாந்தகுமார் தேசிய கொடி ஏற்றி உரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு மாநில மக்களின் கலாச்சார நடனம், மனதை ஒருநிலைப்படுத்தும் யோகாசனம், ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்தும் நாடகம், தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் போன்றவை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் இமானுவேல், மரி ஜோசப் மற்றும் பள்ளியின் நிர்வாக அலுவலர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 5வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற அம்மன் உள்புறப்பாடு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாதம் 5வது பிரம்மோற்சவ விழா கடந்த 9வது தேதி கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மனுக்கு நேற்று அபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அம்மன் உள்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் பங்கேற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்கவல் குழு நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தேசிய கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார்.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற 76வது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சராக ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி காவலர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இதனிடையே புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தேசிய கொடி ஏற்றினார். காரைக்காலில் போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தேசிய கொடி ஏற்றினார். மாஹேவில் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார் தேசிய கொடி ஏற்றி காவலர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த நெளித்தொப்பு புனித விண்ணேர் பண்ணையாளை 175ஆம் ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த நெளித்தொப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலய 175வது ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை இரு வேளையும் சிறப்பு திருப்பலிகளும் சிறிய தேர்பவனையும் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்வான பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நேற்று நடைபெற்றது. இதில் முன்னாள் பாளையங்கோட்டை ஆயர் ஜூண்டு ஜெலால்ட் பால்ராஜ் கலந்து கொண்டு சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றினார். தொடர்ந்து சிறப்பு ஆடம்பர தேர்பவனியில் அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், நெளித்தொப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தையர்கள் ஃபெர்க் மான்ஸ் பீட்டர் ஜான்சன் ஆகியோர் செய்திருந்தனர். ஆடம்பர தேர்பவனியானது முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தேர் செல்லும் இடமெல்லாம் கிறிஸ்துவ மக்கள் அன்னையின் மீது மலர்கள் தூவி பிரார்த்தனை செய்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் 5ஆம் நாள் உற்சவமாக சிம்ம வாகனத்தில் சுவாமி திருவிதி விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் 5ஆம் நாள் உற்சவமாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சிம்ம வாகனத்தில் சுவாமி வீதி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயத்தாரர்கள், சான்றோர் குல மரபினர்கள் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மன்னாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி 200 பள்ளி மாணவர்களுக்கு தேசிய கொடி ஆணையர் எழில்ராஜன் வழங்கினார். புதுச்சேரி மன்னாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தி கௌரவிக்கப்பட்டது. மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக தேசிய கொடிகள் வீடுதோறும் ஏற்ற 200 பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மதகடிப்பட்டு சந்தை வளாகத்தில் வியாபாரிகளுடன் இணைந்து தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சரவணன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர், மனோகர், அரசு பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இயக்குநர் இளங்கோவன் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக 76வது சுதந்திர தின விழா ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின வாழ்த்துக்கள் கூறி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் முதுநிலை கணக்கு அதிகாரி நெடுஞ்செழியன், கண்காணிப்பாளர்கள் பழனி, விநாயகமூர்த்தி, வேல்முருகன், கதிரவன், நலத்துறை அதிகாரிகள் மற்றும் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மந்திரம் இல்லாமல் சோனியா காந்தி, ராகுல் காந்தி பெயரை சொல்லி முன்னாள் முதலமைச்சர்கள் நாராயணசாமி, வைத்திலிங்கம் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் காத்தவராயனின் மகன் பிரகாஷ் மற்றும் திருபுவனை சேர்ந்த அன்பரிசிக்கும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நேற்று திருமணம் நடந்தது. மணமகன் வேலூரில் ஆசிரியராக பணியாற்றுகிறார்.
மணமக்கள் அன்பரிசி புதுச்சேரி சேவாத்தள பொது செயலாளராக உள்ளார். இவர்களுக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் மாங்கல்யம் எடுத்து கொடுக்க காங்கிரஸ் தொண்டர்கள் முன்னிலையில் சுதந்திர தினத்தில் திருமணம் நடந்தது. திருமணத்தை நடத்தி வைத்த நாராயணசாமி பேசுகையில் சுதந்திர தினத்தன்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இது சுதந்திரம் அல்ல, இனி அடிமையாக போகிறார் என கூறி சிரித்தார். கோயில்கள் வேண்டாம், உங்களது வீட்டில் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று கூறினார்கள். எனக்கு வீடு காங்கிரஸ் அலுவலகம்தான், அங்கு வாருங்கள் என கூறி காங்கிரஸ் அலுவலகத்தில் வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளோம். அவர்களுக்கு மிக எளிமையாக மந்திரம் இல்லை, சோனியா ராகுல் பெயரை சொல்லி திருமணம் நடந்துள்ளது. இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் அலுவலகத்தில் திருமணம் நடந்தது இதுவே முதல் முறை என நாராயணசாமி தெரிவித்தார். தான் பெண் வீட்டார் என்றும் வைத்திலிங்கம் மணமகன் வீட்டார் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். புதுவை காலப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 77வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை காலப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிறைத்துறையின் ஐஜி ரவிதீப் சிங் சாகர் உத்தரவின் பேரில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று தேசிய கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார். மேலும் அவர் பேசுகையில் புதுவை மத்திய சிறையில் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில் இயற்கை விவசாயம், கால்நடை யோகா உடற்பயிற்சி கூடம் மற்றும் தொழிற்பயிற்சி போன்ற பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் சிறையில் செயல்படுத்தி உள்ளோம். இச்சிறையானது கல்வி சாலையாக திகழ்ந்து கொண்டுள்ளது என்றும் மற்ற சிறைகளுக்கு நாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றோம் என்றார். எனவே சிறைவாசிகள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு தன் குற்றத்தை உணர்ந்து தன் நிலையை முழுமையாக மாற்றிக்கொண்டு தன் வாழ்வாதாரத்திற்காக சிறையில் வழங்கப்படும் கைத்தொழிலினை கற்றுக்கொண்டு தன் குடும்பத்தாரிடமும் சமுதாயத்தாரிடமும் பண்புள்ள மனிதனாக ஒன்றிணைந்து வாழ வேண்டுமென கேட்டுக்கொண்டார். மேலும் சிறைவாசிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சிறைவாசிகளுக்கு பரிசுகள், சிறப்பு உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாட்டினை சிறையின் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் சிறை காவலர்கள் செய்திருந்தனர். ஆடி அமாவாசையொட்டி புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரி வாசன் ஆலயத்தில் நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை முத்திரையீர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரி வாசன் ஆசிரமத்தில் ஆடி மாத அமாவாசையொட்டி 25வது ஆண்டாக 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கோயில் வளாகத்திலிருந்து பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு மேட்டுப்பாளையம் அய்யனார் கோயில், முத்திரையீர்பாளையம் செங்கல் நீரம்மன் கோவில், கோவிந்தன் கோவில் அணைக்கரை வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் மூலவரான ஐயப்பன் மற்றும் சிவன், ஆஞ்சநேயர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய குருக்கள் மற்றும் அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியங்குப்பம் செடிலாடும் செங்கல் நீர் மாரியம்மன் ஆலயத்தில் புதிய தேர் செய்யும் பணிக்காக நிதி உதவி வழங்கப்பட்டது. அரியங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கல் நீர் மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இவ்வாலயத்திற்கென புதியதாக சுமார் 31 அடி கொண்ட தேரினை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் முதற்கட்டமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையிலான புதிய தேர் செய்யும் பணி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்கமாக அரியங்குப்பம் பகுதியில் உள்ள சுசி கம்யூனிஸ்ட் கட்சி பொது செயலாளர் முத்து தலைமையில் 3 லட்சம் ரூபாய் நிதியினை ஆலய நிர்வாக குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் அன்புமணி, சரவணன், ராஜமுத்து உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் காமராஜர் மக்கள் சேவை மையத்தின் சார்பில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியங்குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் மக்கள் சேவை மையத்தின் சார்பாக 77வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது.
இதில் வழக்கறிஞரும் காமராஜர் மக்கள் சேவை மையத்தின் தலைவருமான ரவி தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு கொண்டாடினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மையத்தின் நிர்வாகிகள், துணைத் தலைவர் சக்திவேல், சிவன், பிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் கோபு, தேவராஜ், குகன், சாரதி, பொருளாளர்கள் சின்னமணி, ரமேஷ், பிரசாந்த் மற்றும் நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கதிர்காமம் மருத்துவமனை கழிப்பறையில் கட்டட தொழிலாளி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சஞ்சீவி நகர் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி ராஜ்குமார். இவருக்கு திருமணம் ஆகாததால் குடிப்பழத்திற்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவரது சகோதரர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கதிர்காமம் மருத்துவமனையில் உட்புற நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு துணையாக ராஜ்குமார் கவனித்து வந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதியிலிருந்து ராஜ்குமார் வீட்டிற்கு வரவில்லை. இதனை அடுத்து ராஜ்குமாரை தேடி வந்த நிலையில் மருத்துவமனையின் 2வது தளத்தில் உள்ள கழிவறையில் தூக்கில் அழுகிய நிலையில் இறந்து கிடந்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.